அதற்கு முன்னால் அன்பு சகோதரி பர்வீன் அவர்கள், இந்த பர்வீன் எப்போ பேச வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடும், பிரமிப்பு ஏற்படுத்தும், அது புரிஞ்சதுக்குள்ள முடிச்சிடும். வாழ்க்கை வந்து போராட்டமா பூந்தோட்டமா, ரொம்ப சிம்பிளான தலைப்புங்க இது. இது உடனே கீட்ஸு, சோசியலிசம், கம்யூனிசம், லெனின்னு எனக்கு அப்பான் ஆயிடுச்சு. உண்மையிலேயே போராட்டம் தான் போல இருக்குதுன்னு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அந்த அம்மான்னு. நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா? அதை வந்து ஒரு மனுஷன் ஆறு அறிவு இருக்கு, சரியா? அதுக்கு தான் கடவுள் ஆறு அறிவு கொடுத்தார். ஆக வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்க்க வேண்டும், இல்லை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும். இந்த ரெண்டுத்துக்கும் இல்லைன்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் சார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃப்ளைட்டில் போகிறது வந்து ஒரு மகிழ்ச்சி, கம்பீரம், கௌரவம் இல்லையா? ஆனால் எத்தனை பேர் பாருங்க, ஃப்ளைட்டு உள்ளே ஏறி உட்கார்ந்து புறப்படுறதுக்கு முன்னாலங்க அந்த ஹேர் ஹோஸ்டெல்லாம் அழகாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. புறப்படுறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க சார், ஒருவேளை ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா. எப்போ? டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் சொல்ல மாட்டான், ஏறி உட்கார்ந்து கதவெல்லாம் மூடிடுவான் புறப்பட போது. அப்போ வந்து சொல்லுங்க, பறக்கும் போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் உங்களுக்கு ஏர் பேக் ஒன்று சீட்டுக்கு கீழே வச்சிருக்கிறோம், அதை எப்படி போட்டுக்கணுன்னா அப்படின்னு போட்டு காமிப்பாங்க சார். யாராவது கேட்டிருக்கோமா இன்றைக்காவது, இந்த பார் அந்த அர்ஜென்ட்டில் உன்னை தேட முடியாது, ஏன் ஏர் பேக்கை என்கிட்ட கொடுத்து நான் இப்போவே ஊதி பார்த்துக்கிறேன். ஆமாங்க, செக் பண்ணணும்ல, உயிர் நம்மளது இல்லை, செக் பண்ணணும்ல. இதெல்லாம் நீ டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோம் சார், போராட்டம் தான், ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சிச்சி பத்திரமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை இல்லைன்னா போய் சேர்ந்துருவோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆக எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைக்க கற்றுக்கணும் சார். டி ராஜேந்தர் எத்தனை வருஷம் முன்னால் சொன்னார் அப்போ கூட உங்களுக்கு தெரியல, ரோஜாவில் முள் இருக்குன்னு பார்க்கக்கூடாது, முள்ளடுவில் ரோஜா இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய பார்வை. அவர் சொல்லியே நீங்கள் திருந்தலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சில பேர் அப்படியே இருக்கான் சார், அப்படியே இருக்கான். என் ஃப்ரெண்டே ஒருத்தன் ஜோசியத்தில் நம்பிக்கை, போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்கிறான், நேற்று ஜோசியர்கிட்ட போனேன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசுன்னா, என்னடாண்ண எனக்கு ஆயுஸ் ரொம்ப கம்மியானான். என்ன என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை 90 வயசு வரையும் தான் இருப்பேன்னு. அப்புறம் என்ன, அதுக்கு மேலே இருந்து என்னடா பண்ண போகிற, 120 வருஷம் இருந்து ராமானுஜர் மாதிரி ஆன்மீக புரட்சி பண்ண போறியா, நீ கட்சி வரையும் பென்ஷன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ண போற, 90 வயசு போறாதா சார்? ஜோசியமே போய் அதை பார்த்துட்டு 90 வயசு ஜாஸ்தி, ஆனா அதுக்காக இவன் 45 வயசுல இருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டானே, இதை போய் போராட்டம்னு சொல்லுவானுங்க. என்ன வாழ்க்கையே சார், அப்படிதான் சார் இருக்கும் வாழ்க்கையில் சார். ஒண்ணு இல்லைங்க, நீங்க கஷ்டப்பட்டு, நான் பார்த்துருக்கேங்க கஷ்டப்பட்டு, பஸ் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போற பஸ் வரும், அவ்வளோ கூட்டம் இருக்கும், கஷ்டப்பட்டு ஏறி நிற்க இடம் இல்லாமல் அடுத்தவன் நம்ம காலை மறிச்சுன்னு நினைப்பான். நீங்கள் ஏறி நின்று பஸ் ஸ்டார்ட் ஆகி பின்னால் திரும்பி பாருங்களேன், அதே நம்பர் பஸ்ஸு காலியாக வரும், பார்த்துக்கிறீங்களா? அதான் வாழ்க்கை, நம்மளை ஓவர்டேக் பண்ணின்னு வேற போவோம், அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க. எல்லாமே எல்லாமே அப்படிதான். சில பேர் கியூவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம நிற்கிற கியூ இருக்குல்ல, நவரவே நவராது, அடுத்த கியூ சீக்கிரம் போவோம், இருடா 5 நிமிஷம் இருடா வந்துடும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த கியூவில் கொஞ்சம் நேரம் நிற்பான், அது கொஞ்சம் போனோன்னு அதில் போய் ஏக்கிட்டுவான், அப்புறம் அது நிற்க இது போவோம், அப்புறம் இதில் வந்து நின்றுடுவான். சார் கட்சி வரையும் அவன் கியூவில் தான் நிற்பான் ஒரு அவருக்கு மேலே. ஏன்? இந்த போராட்டன்ற கேஸு தான். எல்லாத்தையுமே ஈஸியாக பார்க்க கற்றுக்கணுங்க. எல்லாத்துக்குமே கவலைப்பட்ட வாழ்க்கை போராட்டம் தான். இப்போது பெட்ரோல் விலை 100 ரூபாய் ஆயிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, ஏதோ எல்லாம் பிபி ஏற்றக்கூடாது, டெய்லி அதை படிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நாடு இப்படி ஆயிடுச்சின்னு தெரிஞ்சிச்சா நமக்கு தேவை நம்மளுடைய மகிழ்ச்சி. அதனால் நம்ம என்ன பண்ணணும், படுக்கும் போகும்போதே நாளைக்கு காலையில் பெட்ரோல் 1 ரூபாய் ஏறிடும் அப்படின்னு நினச்சி படுத்துடணும். காலைல எழுந்து பேப்பர் பார்த்தா 68 பைசா தான் ஏறி இருக்கும், அப்போ நம்மளுக்கு 32 பைசா லாபம். வாழ்க்கை அதுதான் பூந்தோட்டம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க, சந்தோஷமே இல்லைங்க. டை, கல்யாணமும் ஒன்றிக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், எதுக்கு? ஏதோ ஒன்றுத்துக்கு ஆசைப்படணும்.
அந்த சந்தோஷம்ன்றது கல்யாண காம்போல வராது. இது இல்லைங்க, அதுக்கப்புறம் சொல்றான் பேசாம சாமியாரா போயிடலான்னு நினைக்கிறேன். லூசு, சாமியாரே சந்தோஷமா தனியா தீவு வாங்கினுடுறான். இன்றைக்கு உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே ஆள் அவன் தான் சார். இல்ல உண்மைதானே, சந்தேகம் தான் நடுவரை கேளுங்க. கைலாசாக்காவுக்கு தான் ஆன்மீக ஆலோசகர். எதுவாக இருந்தாலும் சரிங்க சார், சமாளிக்கணும் சார். அதுதான் நீங்கள் போராட்டம்னு ரொம்ப பெருசு இல்லை, நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான். எங்கள் எச்சோடிங்க லேடி எப்பவும் திட்டுவாங்க, அதுவும் ஜென்ஸுனா ரொம்ப திட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரே நாள் போனேன் வாட்மேன் மோகன சுந்தரம், நீங்கள் லேட்டாக வந்துட்டு அச்சா தட்டுச்சு டக்குன்னு நம்ம என்ன மேம், நீங்கள் போட்டிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு முடிஞ்சு போச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட வீட்டில் அதான் சொன்னார் காலையிலஞ்சு, அந்தால் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமிச்சிக்கிறான். சில பேர் காது ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு கூட தான் காது ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் சில நேரத்தில் காது செவிட்டு மாதிரி தான் இருப்பேன், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா டென்ஷன் ஆகணும், வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கணும். வீட்டிலங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை அவ்வளோ கொஞ்சுவான், பேபி பேபி பேபின்றான். நம்ம இருக்கும்போது அவனை திட்டுறா, சத்தியமாக சொன்னா அதை அவனை தான் திட்டுறாளா நம்மளை திட்டுறாளா ஒன்றும் புரியாது. எனக்குன்னு வந்து வாட்சியடான்றா, என்ன சொன்ன மாதிரியே இருக்கும். எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்குலாம் மண்டையில் ஏறாதா, இன்னும் எத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கொட்டணுமோ, இதெல்லாம் பையனை பார்த்து சொல்கிறா. இல்லை நம்மளை பார்த்துட்டான், நம்ம அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது. சார் சொந்தக்காரன் எவ்வளோ கஷ்டம் சார், சார் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் மாமாவை கூப்பிட்டா கிரகப்பிரவேசம் அன்றைக்கி எங்கள் மாமா வந்து சொல்கிறாரு வாஸ்துப்படி உங்கள் வீடு சரியில்லைன்னாரு. கிரகப்பிரவேசத்துக்கே சொல்கிறான் சார், மாமா வாஸ்துப்படி உன் வீடு சரியில்லைன்னு. ஏன் மாமான்னு, எப்போவுமே படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும், உன் படிக்கட்டு வந்து நஷ்டம்னு இறங்குது, நஷ்டத்தில் கால் வச்சா நஷ்டமாயிடும். கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவன் சார், அருள்ரை பாருங்கள் காலையில் சொந்தக்காரன். என் ஒய்ஃபு உடனே பேசாமல் படிக்கட்டு இச்சில்லாமான்றா, இப்போ தான் கட்டிக்கிறக்கா பிரவேசம் பண்ணுறேன் அன்றைக்கேவா நான் சொன்னேன். இல்லை விடு, ஆனால் ஒன்று பாருங்கள், என்னதான் இருந்தாலும் அந்த மாமா சொன்னது மைண்டில் ஏறிக்கினே இருக்கு. சரியா, இப்போ தான் வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், அதனால் படிக்கட்டும் இடிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையதே இதுதான், பூந்தோட்டமாக மாற்றுறது. வருவேன் படிக்கட்டுக்கிட்டே நிற்பேன், கங்காறு மாதிரி ஒரே தாவு டொங்குன்னு. எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் தான் ஆகிடுச்சு. எங்கள் மாமா படி வாஸ்து லாபம்னு. இப்போ என் பையன் என்னை விட அழகாக குதிக்கிறான், நம்ம வாரிசு எப்படி இருப்பான். அதனால் வாழ்க்கைன்றது போராட்டம் சார். வைரமுத்து ஒரு வரி அற்புதமாக சொல்லுவார், சில நாடிகை வாழும் சிற்றீசல்கள் கூட வெளிச்சம் தேடும், அது வெளிச்சத்தை தேடுது, ஆனால் அப்பட்ட மக்கள் வெளிச்சத்தை தேட வேண்டும். இந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் எப்போவுமே நேர்மறையாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம். எதையுமே எங்கள் அணியில் சொன்ன மாதிரி அதை எப்போவுமே நெகட்டிவாக பார்த்தா போராட்டம்தான். நாம் பூந்தோட்டமாக மாற்றி இந்த உலகத்தை புதுப்பிப்போம். நன்றி, வணக்கம்.